रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि त्रिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भक्तनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्द्रं तेन्कुरुहूरेन्द्रं மருவினிய வன்பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோழி முதலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகை அருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச க்ளுத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रशत्संख्यकभाष्यकानं शठारिनामानमहं प्रपद्ये स्वामी नम्मार्वार பராங்குச நாயகியாக இருந்து கொண்டு பாசுரங்கள் அருளி செய்யும் போது ஒரு பக்கம் பார்த்தால் ஆழ்வாருடைய அனுபவமும் முழுவதுமாக கிடைக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தால் வேதாந்த அர்த்தங்களும் முழுவதுமாக கிடைக்கும். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து என்பதாக ஆயர்குல பெண்கள் எல்லாம் ஒரு பெரிய அளவிலே அறிவு இல்லாதவர்கள் என்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே ஆயர்குல பெண்ணுடைய பாவத்தை தன்னிடம் ஆழ்வார் ஏறிட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆழ்வார் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தால் சகல வேதாந்தத்துக்கும் சாரமாக இருக்கிறது. கடல் ஞாலமுண்டிட்ட நிர்மலா நெடியாய் உனக்கேலும் பிழை பிழையே அப்படின்னு ஏழாவது பாசுரத்தில் சொன்ன வார்த்தையை நாம் நேற்று பார்த்தோம். கடல் ஞானமுண்டிட்ட நிர்மலா என்று சொல்லும்போது ஜகத்து மொத்தத்தையும் உண்டிட்ட அப்படின்னா சம்ஹாரம் செய்த நிர்மலானா தோஷமில்லாதவன் அப்படின்னு அர்த்தம். சம்ஹாரம் செய்த அப்படின்னு சொன்னபடினால சிருஷ்டியும் கூட நம்ம இங்கே வச்சுக்கணும். ஏன்னா வெறும் சம்ஹாரத்தோடு நின்று போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தோஷம் உண்டுன்னு ஆயிடும். சம்ஹாரம் மாத்திரம்தான் செய்வார் அப்படின்னா அது ஒரு தோஷமாக இருக்கலாம். ஆனா பகவான் சம்ஹாரம் செய்யறதே சிருஷ்டி செய்வதற்காக தான். சம்ஹாரத்துல கொஞ்சம் விசிரமம் கொடுத்து ஓய்வு கொடுத்து விட்டு
இந்த சேதனர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓய்வு கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சிருஷ்டியை செய்கிறாரா பெருமாள்? ஓய்வு கொடுப்பானேன் அப்படின்னா ஏகப்பட்ட புண்ணிய பாபங்களுடைய கணக்கு சேர்ந்து கொண்டே இருக்கிறபடினால ஜீவர்களுக்கு இது பகவானுடைய கணக்கையும் வீரின கணக்காக இருக்கும் போல இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயின் இருக்கும் போல இருக்கு. அப்போ ஜீவர்களுக்கு இந்த புண்ணிய பாப கணக்கே மேல மேல வந்து 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 எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீவர்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜென்மங்கள் இப்படி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். நிற்கும்போது பெருமாளே என்ன பண்றாருன்னா கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும், ஏன்னா ஓயாமல் புண்ணிய பாபத்தையே பண்ணிட்டு இருக்கு என்பதாக பெருமாள் வந்து கொஞ்சம் ஓய்வு கொடுக்கிறார். அதுதான் சம்ஹார காலத்துல தன் திருவயிற்றில வைத்து ரட்சிக்கிறார். அக்கா சம்ஹாரம்னா தொலைச்சிட்டு பேசாம போகல, அந்த சம்ஹாரம் பண்ணி தன் வயிற்றுல வச்சு ரட்சிக்கிறார். அதுங்களை அப்படியே வச்சிருக்கார். சுரூபம் எதுவுமே மாறாதபடி, அவர்களுடைய புண்ணிய பாப கணக்கு எதுவும் மாறாதபடி அப்படியே வைத்து ரட்சித்து அதுக்கப்புறம் சிருஷ்டி காலத்துல மறுபடியும் சிருஷ்டிக்கிறார். அதனால சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னா சம்ஹாரம்ங்கிறதும் பரம கருணையினாலே செய்யக்கூடிய காரியம் அப்படிங்கிற. ஏன்னு கேட்டா ஒரு குழந்தைக்கு தூங்க பண்ற மாதிரி, குழந்தைய சாயங்காலம் ராத்திரி 8 மணி 7 மணி 8 மணி ஆச்சுன்னா பாலை கொடுத்து அம்மாவானவன் முதல் தட்டி காலெல்லாம் பிடிச்சு விட்டு அந்த குழந்தை நல்லா தூங்க பண்ணிடுறான். ஏன்னா கார்த்தாலையிலேருந்து விளையாடு விளையாடு விளையாடி சாயங்காலமான ஓடி 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 அந்த குழந்தைக்கு காலெல்லாம் வலிக்குங்கிறபடினால அதுக்கு ஆகாரத்தை கொடுத்து தட்டி தூங்க பண்ணிடுவார். அதுக்கப்புறம் காத்தால 6 மணி ஆச்சு மறுபடியும் அந்த குழந்தையை எழுப்பிடுவார். எழுப்பி மறுபடியும் அதுக்கு பால் எல்லாம் கொடுப்பார். ஏன்னா அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை அனுபவிக்காமல் அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கேன், தூங்கிட்டே இருந்தா அதுவும் சரிப்படாது. ஏன்னா குழந்தைங்கிறது அனுபவிக்கணும், அதனால அது சாப்பிடணும் இல்லையா. அதனால அதை எழுப்பி மறுபடியும் அதுக்கு பால் எல்லாம் கொடுத்து அது அப்படியே விளையாடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ராத்திரி வந்தா தூங்க பண்ணியும் பண்ற மாதிரி பகவான் என்ன பண்றார், சிருஷ்டியும் பண்றார் சம்ஹாரமும் பண்றார். சிருஷ்டிங்கிறது நமக்கு அனுபவ விஷயங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது. சம்ஹாரம் அப்படின்னா என்னன்னு கேட்டானா நமக்கு ஓய்வு கொடுக்கக்கூடியது. ஒரே அனுபவிச்சுட்டே இருந்தா அது நமக்கு சரியாகாது, அதனால் ஓய்வு கொடுக்கக்கூடியது. இந்த ரெண்டையுமே மாதாவானவர் குழந்தைக்கு பரம கருணையுடன் தானே பண்ணுகிறார், தன்னுடைய குழந்தையும் தானே பண்ணுகிறார். அந்த மாதிரி ரீதியில பகவான் பண்றாராம். அதனால கடல் ஞாலம் உண்டிட்ட நிர்மலா எந்த தோஷமும் இல்லாதவனே. உண்டிட்டேன்னு சொன்னபடினாலே சிருஷ்டியும் வச்சுக்கணும், கடல் ஞாலத்தை எல்லாம் படைத்த நிர்மலா தோஷம் இல்லாதவனே. ஸ்ரீபாஷ்யத்துல பார்த்தோமானால் 4 அத்தியாயம் இருக்கு. அதுல முதல் அத்தியாயத்துல எம்பெருமான் தான் ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறவன் சம்ஹாரம் செய்கிறவன் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. 2வது அத்தியாயத்துல அந்த விஷயத்தை யாரும் ஆக்ஷேபிக்க முடியாது. எம்பெருமான் சிருஷ்டி சம்ஹாரம் பண்றாங்க அப்படின்னா அவனுக்கு ஏதாவது தோஷம் வருமோ அப்படின்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது. எந்த விதமான தோஷமும் இல்லாதவன், அவன் சிருஷ்டி சம்ஹாரம் செய்யக்கூடியவன் முதலான விஷயங்கள் வேற பிரமாணங்களுக்கும் பாதம் கிடையாது அப்படிங்கறதெல்லாம் இந்த விஷயத்தை எல்லாம் 2வது அத்தியாயத்துல ரொம்ப விஸ்தாரமாக சாதிக்கிறார். அவன் எப்படி சிருஷ்டிக்கிறான், காரிய வர்க்கங்களை எல்லாம் எப்படி சிருஷ்டிக்கிறான்னு எல்லாத்தையும் காண்பித்து பரமாத்மாவுக்கு தோஷம் இல்லை என்பதை நிரூபணம் செய்கிறார். அதனால கடல் ஞாலம் உண்டிட்ட அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டான்னா அது இந்த முதல் அத்தியாயத்தினுடைய சாரம். நிம்மலா தோஷம் இல்லாதவனே அப்படின்னு சொன்னான்னா அந்த காரணத்துவம் சொன்னபடினாலே வரக்கூடிய தோஷங்கள்லாம் ஏதாவது உண்டானா அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு, அப்படிப்பட்ட தோஷம் எதுவும் இல்லாதவன் அப்படின்னு சொல்றது. நெடியாய் அப்படின்னா கல்யாண குணங்கள் உடையவன் அப்படிங்கிறது 3வது அத்தியாயத்தினுடைய சாரம். 3வது அத்தியாயத்துல எம்பெருமானுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது, கல்யாண குணங்கள்லாம் இருக்கு, அதனால அவனை உபாயமாக பற்றி கொள்ளலாம் என்பதாக விஷயங்கள் தான் 3வது அத்தியாயத்துல. அந்த மாதிரி கல்யாண குணங்கள் நிரம்பினவன் அப்படிங்கிறதெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லும் போது அந்த வேதாந்தார்த்தம் மொத்தத்தையும் சொல்லணும். இப்போ நிம்மலா அப்படின்னா தோஷம் இல்லாதவன் சொல்லும் போது ஒரு விஷயம் வியாக்கியானத்துல சாதித்திருக்கிறார்கள், எந்த பிரயோஜனமும் அபேட்சிக்காமல் சிருஷ்டிப்பவன் அப்படின்னு. யாராவது ஒரு காரியத்தை பண்ணா ஏதாவது பிரயோஜனம் இருந்தா தான் பண்ணுவார், இல்லாட்டா பண்ண மாட்டார். தனக்கு என்ன லாபம் என்று பார்ப்பார்கள், இன்னும் லாபம் இருந்தா பண்ணுவா இல்லாட்டா பண்ண மாட்டார். ஆனா பகவான் அப்படியெல்லாம் எதுவுமே பார்க்காமல் நமக்காக சிருஷ்டியை செய்யக்கூடியவன், அதனால தோஷம் இல்லாதவன் அப்படின்னு ஒரு விஷயம் சாதித்திருக்கிறார்கள். இது சீபாஷ்யத்துல பிரயோஜனவத்வ அதிகரணம் அப்படின்னு, பிரயோஜனம் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி ஒரு அதிகரணம் இருக்கு, அதனுடைய விஷயம். இந்த மாதிரி அங்கே சொன்ன எல்லா அதிகரண விஷயமும் நாம இப்ப வச்சுக்கணும் இதுல. ஏன்னா சிருஷ்டி பண்றபடினாலே எந்த விதமான தோஷமும் இல்லாதவன் அப்படிங்கறதையெல்லாம் நாம் இங்க வச்சுக்கணும்.
ஆனா இப்படி எல்லாம் வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் சாதிக்கிற ஆழ்வார் அடுத்தது என்ன சொல்றார் உடனே அப்படின்னா, உனக்கேலும் பிழை பிழையே அப்படிங்கிறார். இப்படி எம்பெருமானை எல்லாம் சொல்லி நீ இத்தனை பண்ணாலும் இத்தீமையும் உனக்கு மகா அவத்தியத்தை விளைவிக்கும், இத்தனை பண்ணாலும் நீ இப்படிப்பட்ட ஒரு மின்மலனாக இருந்தாலும் நீ எப்படிப்பட்ட கல்யாண குண ஆகரனாக இருந்தாலும் உனக்கு இது தோஷம்தான். எது தோஷம் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லாத அபலை பெண்களாக இருக்கிற எங்களை ஏமாற்றுவதற்காக உன்னுடைய சுந்தரமான முகத்தை காண்பித்து எங்கள் முன்னாடி வந்து எங்களிடம் சில வார்த்தைகள் பேசி எங்களை தீண்டி எங்கள் கையில் இருக்கிற பொம்மையை பறித்து இந்த மாதிரி நீ செய்யக்கூடிய லீலைகள்லாம் இருக்கே, இதெல்லாம் உனக்கு தோஷம்தான், உனக்கு பிழை பிழைதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு என்ன சொல்லணும்னு கேட்டால் ஒரு பிராட்டி ஆனவர் பெருமாள் கிட்ட சொல்ல முடியும் இந்த மாதிரி பேச்செல்லாம். பெருமாள் கிட்ட யார் பேச முடியும்? பிராட்டி தவிர வேறு யாரும் பேச முடியாது. அப்படி இருக்கச்சு இவனும் ஒரு பிராட்டியாருடைய கணக்கிலே இருக்கிறபடினாலே சுவாமி நம்மாழ்வாரும் ஓ எல்லாம் இருந்தாலும் எத்தனை இருந்தாலும் உமக்கு பிழை பிழையேன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு மின்மலாங்கிறார். நீ தோஷமே இல்லாதவன்றார். இப்போ பார்த்தா உனக்கு பிழை பிழையே அப்படிங்கிறார். இப்படிலாம் சொல்லும்போது வேதாந்தார்த்தமும் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் பிரணயத்தினாலே எம்பெருமானிடம் பேசுகிற பேச்சும், அது பிரணய கோபத்தினாலே பேசுகிற பேச்சும் இருக்கு. அதனால தான் எம்பெருமானும் வன்மமே சொல்லி அவனும் மர்மமான சில வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறான் அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி வேதாந்த அர்த்தத்தை முன்னாடியே ஆளின் நிலையிலே எம்பெருமான் இருந்தான் என்பதை பற்றி சொன்னார்ங்கிறத பார்த்தோம். அடுத்த பாட்டிலையும் இதே மாதிரி ஒரு வேதாந்த அர்த்தம் ஒன்று வரப்போகிறது. கூடவே ஆழ்வார் வந்து ஆழ்வாராக அருளி செய்த பாசுரமும் ஆழ்வார் நாயகியாக அருளி செய்த பாசுரமும் எல்லாம் கலந்ததுதான் ஒவ்வொரு பாசுரமுமே இதுல. அதனால இப்ப நம்ம எட்டாவது பாசுரம் பார்க்க போகிறோம். பிணக்கி யாவையும் யாவரும் பிழையாமல் வேதித்தும் வேதியாததோர் கணக்கில் கீர்த்தி வெள்ள கதிர் ஞான மூர்த்தியாய் இணக்கி எம்மை என் தோழிமார் விளையாட போது மின் என்ன போந்தோமை உனக்கு நீ வளைத்தால் என் சொல்லார் உகவாதவரே. அதாவது எம்பெருமான் இந்த மாதிரியாக கண்ணனானவன் சில வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இவர்கள் கோஷ்டியிலே உள்ளுக்குள்ள போய் இவர்கள் கையில் இருக்கிற பாவையெல்லாம் அதாவது பொம்மையெல்லாம் பறித்து இப்படியாக சில லீலைகள்லாம் செய்தான். இதை பார்த்தால் இந்த நாயகியானவள் இவன் இப்படியே மெதுவாக நம்மிடம் வந்து விடுவான், அதனால் நாம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நாம் இங்கிருந்து கிளம்பி போய்விட வேண்டும் என்பதாக தன் தோழிமாரோடு கூட அவர்களையும் கூட்டுக்கொண்டு வா நாமெல்லாம் நம்ம இடத்துக்கு போகலாம் என்பதாக இந்த நாயகியானவள் கிளம்புகிறாளாம். அப்பொழுது எம்பெருமான் நான் உங்களை போகவிட மாட்டேன் என்று அவர்களை அப்படியே வளைத்து நின்றானாம். அப்போது எம்பெருமானை பார்த்து இவர்கள் பேசுகிற பேச்சு இந்த நாயக்கு குறிப்பாக இந்த நாயகியானவர்கள் பேசுகிற பேச்சு இந்த பாட்டிலே இப்படி அதாவது பிள்ளானுடைய சீசுக்தி இப்படி இவன் கிருத்திரிமம் செய்து நம்மை இங்கிருந்து விளையாட ஒட்டானாகில் நாம் இங்கு நின்றும் போவோம் என்று பார்த்து தன் தோழிமாரோடே கூப்பிடப் போக புக நான் போக விட்டேன் என்று அவன் தங்களை வளைத்தருள அப்படின்னு. இங்கிருந்தா விளையாடவும் விடமாட்டான், இவன் ஏதாவது வார்த்தை சொல்லிட்டு இருப்பான் என்பதாகவும் இவனோடு பேசுவது நமக்கு காரியமில்லை என்பதாகவும் நினைத்து கொண்டு நாயக்கியானவள் அங்கிருந்து கிளம்புகிறாளாம். அப்போ எம்பெருமான் இவர்களை வளைக்கிறான். அப்போது இவளானவள் எம்பெருமானை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு எம்மை என் தோழிமார் விளையாட போதுமின் என்ன போந்தோமை உனக்கு நீ வளைத்தால் என் சொல்லார் உகவாதவரே என்பதாக இவள் பேசுகிறாள். அதாவது எங்களுடைய தோழிகள் எல்லாம் இருக்கார்களே அவர்களெல்லாம் எங்களை கூட்டி கொண்டு நாம் விளையாடலாம் என்று அங்கீகரிக்கும்படியாக சில வார்த்தைகளை எல்லாம் பேசி தங்களையும் கூட்டிக் கொண்டு விளையாட போகலாம் என்பதாக கிளம்புகிறோம். அப்படி கிளம்புகிற எங்களை நீ எங்கிருந்தோ வந்த நீ உன்னுடைய சௌந்தர்யாதிகளை காட்டி எங்களை மயக்கி போக விடாமல் நீ தடுக்கிறாய்.
நீ இப்படி எல்லாம் செய்தால் உனக்கு கெட்ட பெயர் வந்து சேரும். உன் பக்கம் பிரீதி இல்லாதவர்கள் உன்னை என்னவெல்லாம் சொல்வார்கள் தெரியுமா? சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இப்படி இடைப்பெண்களோடு விளையாடி கொண்டிருக்கிறான், அவர்களையும் போகவிட்டாமல் படுத்தி கொண்டிருக்கிறான் என்று இப்படியாக உனக்கு பெரிய தோஷங்களை எல்லாம் அவர்கள் சொல்வார்களே, என்ன செய்வது என்பதாக கேட்கிறார். இங்கே அதுக்கு முன்னாடி அந்த எம்பெருமானை கூப்பிடும் போது ஒரு அழகான வேதாந்த அர்த்தம் இருக்கிறது. பிணக்கி யாவையும் யாவரும் பிழையாமல் வேதித்தும் வேதியாதது ஓர் கணக்கில் கீர்த்தி வெள்ள கதிர்ஞான மூர்த்தியாய் என்பதாக இருக்கு. எம்பெருமானுடைய சிருஷ்டி வைபவத்தை இது சொல்லுகிறது. அதாவது சகல அச்சேதனங்களையும் சகல சேதனங்களையும் பிரளய காலத்திலே ஒன்றாக சேர்த்து வைத்து, வித்தியாசம் தெரியாதபடி ஒன்றாக சேர்த்து வைத்து தான் அப்படியே இருந்து கொண்டு, பிறகு சிருஷ்டி காலம் வந்தபோது அவர்களை நன்றாக பிரியும்படி ஆக்கி, இந்த அச்சேதன வஸ்துக்களை எல்லாம் சேதனர்களான ஜீவர்கள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்றபடியாக ஆச்சரியமான சிருஷ்டியை பண்ணி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சங்கல்ப ஞானம் இருக்கு இல்லையா, அந்த சங்கல்ப ஞானத்தை உடையவனே என்பதாக அர்த்தம். இந்த பிரளயமும் சிருஷ்டியும் நடக்கக்கூடிய ஒரு பிரகாரம் இருக்கோ இல்லையோ, அதை ரொம்ப அழகாக பேசுகிறார். யாவையும் யாவரும் என்று சொல்லுகிறார். யாவைனா எந்த பொருளும் அர்த்தம், யாவர்னா எந்த ஜீவாத்மாக்கள் அர்த்தம். அதாவது அச்சேதன வஸ்துக்கள் சேதன வஸ்துக்கள் அப்படின்னு எடுத்துப்போம். பிரளய காலத்திலும் சரி சிருஷ்டி காலத்திலும் சரி அச்சேதன வஸ்துக்களும் உண்டு சேதன வஸ்துக்களும் உண்டு. எம்பெருமான் மாத்திரம்தான் இருக்கான் அப்படிங்கிறது கிடையாது. சேத்தனமும் ரொம்ப சூக்ஷ்மமான நிலையிலே அச்சேதன வஸ்துவும் இருக்கு, ரொம்ப சூக்ஷ்மமான நிலையிலே சேத்தன வஸ்துவும் இருக்கு. மூணு வஸ்து எப்பவுமே உண்டு, பிரளய காலத்திலையும் உண்டு சிருஷ்டி காலத்திலையும் உண்டு. ஆனால் பிரளய காலத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டானா, பிணக்கி அப்படின்னா, பிணக்கினா ஒரே ரூபமாக ஆக்கி அப்படின்னு அர்த்தம். அதாவது சேத்தனனுக்கு ஞானம் இருக்குன்னே தெரிய முடியாதபடி அச்சேதன கல்பமாக அச்சேதனத்துக்கு சமமாக இருக்கு. அச்சித் அவிசிஷ்டான் பிரளையே ஜந்தூன் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். பிரளயத்தில் இருக்கிற ஜந்துக்கள்லாம் கல்லு கட்ட மாதிரி தான் இருக்கான். கல்லு மரம் கட்டை எல்லாம் இருக்கும் இல்லையோ, இதுக்கெல்லாம் ஞானங்கிறது கிடையாதே. ஞானம் இல்லாத கல்லுக்கட்டை மாதிரி தான் இந்த ஜீவாத்மாவும். அந்த ஞானங்கிறது ரொம்ப குறைஞ்சு போய் ஞானமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவு குறைஞ்சு போய் அச்சேதனத்துக்கும் சேத்தனத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்காத முடியாதபடி அந்த மாதிரி ரீதியில் இது ரெண்டையும் ஒன்னாக்கி வச்சுடுறாராம். ரெண்டு வஸ்து தனித்தனியா இருக்கு, சொரூபத்தை ஒன்னாக்கல. சேத்தனம் வேற அச்சேதனம் வேறதான். அச்சேதனத்துக்கு ஞானம் கிடையாது, சேத்தனத்துக்கு ஞானம் இருக்குதான். ஆனால் ஞானம் இருந்தும் அது இல்லாததுக்கு சமானம் அப்படின்னு சொல்லும்படியாக, உதாரணமாக நம்மளுடைய தூக்க காலத்தில் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளா சேத்தனர்கள் தான், அப்போ நமக்கு ஞானங்கிறது இருக்கு. தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒன்றும் அச்சேதனம் ஆகிடுறது இல்லையே. தூங்கும்போதும் நம்ம சேத்தனம் தான், ஜீவாத்மாக்கள் தூங்கும்போதும் சேத்தனம் தான், மூச்சுட்டு இருக்கும்போதும் சேத்தனம் தான். ஆனால் தூங்கும்போது இவனுடைய சைத்தன்யம் அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்கு அப்படின்னா, இவன் அச்சேதனன்னே சொல்லலாம். அந்த அளவு கொஞ்சம் கூட ஞானமே இல்லாமல் மாம் அந்யஞ்ச நஜானாமி, என்னையும் எனக்கு தெரியல இன்னொருத்தரையும் எனக்கு தெரியல, ந பாஹ்யம் கிஞ்சன வேத ந ஆந்தரம், வெளியில என்ன நடக்கிறதுன்னு தெரியாது, உள்ளுக்குள்ள சரீரத்துக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கணும்னு தெரியாது, ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஞானம் கூட சுயம் பிரகாசமாக இருக்காது, அதுக்கு ஞானம் இருக்குங்கிறது கூட இவனுக்கு தெரியாது. அதனால எதுவுமே தெரியாதபடியாக ஒரு கல்லுக்கட்ட மாதிரி தானே படுத்துட்டுருக்கான். ஆனா அப்பவும் அவன் சேத்தனம் தானே. அதனால தூங்கின் இருக்கிற சமயத்துல எப்படி சேத்தனனுக்கும் அச்சேதனனுக்கும் வித்தியாசம் தெரியாதபடி இருக்கோ, சேத்தனன் சேத்தனம் தான் அச்சேதன அச்சேதனம் தான் ஆனாலும் வித்தியாசம் தெரியாதபடி இருக்கோ, அந்த மாதிரி இந்த பிரளய காலத்திலையும் இவனுக்கு ஞானம் இருந்தும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எந்த விதமான வித்தியாசமும் தெரிய முடியாதபடி அச்சித் அவிசிஷ்டம் அச்சேதனம் மாதிரியே இருக்கு, ஒரு விசேஷமும் கிடையாது என்று சொல்லும்படியாக இருக்கான். அதனால பிணக்கி அப்படின்னா ஒன்றாக்கி அப்படின்னு அர்த்தம், அச்சேதனத்தோடு சமமாக்கி என்று அர்த்தம். பிணக்கி யாவரும் யாவையும் எவரும் எந்த வஸ்துவுமே எல்லாமே ஒன்றாக இருக்கும்படி ஏகமாக்கி பிரளய காலத்திலே
அவிபக்த நாம ரூபங்களாக்கி அப்படின்னு சொன்னார். அப்புறம் பிழையாமல் பிழையாமல் பேதித்தும், பேதித்துனா ரெண்டாக்கி அப்படின்னு அர்த்தம். சிருஷ்டி வரும்போது இது கிட்டத்தட்ட ஒன்னா இருந்தத சிருஷ்டி காலம் வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ. அப்ப பெருமாள் என்ன பண்றாருன்னா போக்ய போகோபகரண போகஸ்தான சமர்த்தான்னு சொல்றாரு இல்லையோ, போக்ய போகோபகரண போகஸ்தான ரூப நிகில ஜகதுதய விபவ லய லீலா அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்ற மாதிரி சிருஷ்டினாலே என்ன அப்படின்னு கேட்டானா, இந்த அச்சேதன வஸ்துவை இந்த சேத்தனர்கள்லாம் அனுபவித்து கொண்டு இருக்கணும், அதுதான் சிருஷ்டியே. எத்தனை எத்தனை மரங்கள், எத்தனை எத்தனை போகஸ்தானங்கள்லாம் இருக்கோ அங்கங்க ஜீவர்கள்லாம், புழுவாவோ பூச்சியாவோ பட்சியாவோ மிருகமாவோ மனுஷனாவோ ஏதோ ஒரு ரீதியில் ஜீவர்கள் இருந்துட்டு அதை அனுபவித்து கொண்டு அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது தான், இதுதான் சிருஷ்டிங்கிறதே. அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி சேத்தனையும் அச்சேதனையும் ஆக்குவது சிருஷ்டி. அனுபவத்துக்கே ஏற்றதாக இல்லாமல் ரெண்டையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணி விடுவது இதுதான் சம்ஹாரம் அப்படிங்கிறது. அதனால சிருஷ்டி காலத்துல எல்லாத்தையும் பேதித்தும் அப்படிங்கிறார், எல்லாத்தையும் தனித்தனியா ஆக்கிடுறான் அப்படின்னு. பிரளய காலத்துல எப்படி பிணக்கி எல்லாத்தையும் சேர்த்து வைத்தானோ அதனால சிருஷ்டி காலத்துல அதைத்தான் பிரிவாக்கி பல பிரிவுகளை உண்டாக்கி நாமரூப விபாகங்கள் என்று சொல்வார்கள் சாஸ்திரங்களிலே. அப்படி நாமரூப விபாகங்களை எல்லாம் உண்டாக்கி, என்ன நாமரூப விபாகம்னா ரூபத்திலையும் வித்தியாசம் உண்டு, நாமத்திலையும் வித்தியாசம் உண்டு, ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு பெயர், ஒரே பெயர் தான் இருந்தது பிரளய காலத்தில். அச்சேதனம்னா அது அச்சேதனம் தான், அதுக்கு வேற பெயர் எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ பாருங்க, பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம், இப்படி பல விதமான பெயர்கள். அது மாதிரி சேத்தனர்களுக்கும் சரி, தேவர்கள் மனுஷர்கள் இப்படியாக சரீரத்தை இட்டு வரக்கூடிய பேதங்கள், இன்னும் எத்தனையோ பேதங்கள், ஞானத்தில இச்சையில இந்த மாதிரி பலவிதமான பேதங்கள், இப்படியாக பலவிதமாக பேதங்களை எல்லாம் உண்டாக்கிறபடினாலே பேதித்தும் அப்படின்னு, ஒரு பேதமும் இல்லாமல் ஒரே மாதிரி இருந்ததை மாற்றி பலவிதமான பேதங்கள் அதாவது வித்தியாசங்கள் இருக்கும்படி பண்ணபடினாலே எம்பெருமான் யாவையும் யாவரும் பிழையாமல் பேதித்தும், பிழையாமல்னா தப்பாமல் அப்படின்னு அர்த்தம், அதுல கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல், அதாவது கர்மங்கள் எல்லாம் சம்ஹாரம் மன்னச்சை எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் சிருஷ்டி இதை செய்யும். அதுக்கு மாறி போச்சு, இவருடைய கர்மம் மாறி போய் அவருக்கு வந்துருத்தணும், அவருடைய கர்மம் இவருக்கு வந்துருத்தணும், ஒருத்தர் கர்மம் பண்ணி கடைசியில் அவருக்கு கணக்கு தொலைஞ்சு போயிட்டு அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கணக்கெல்லாம் வந்து ஃபைல்ல இருக்கிற கணக்கு இல்லை, கம்ப்யூட்டர்ல இருக்கிற கணக்கு இல்லை, எல்லாம் பகவான் கிட்ட இருக்கக்கூடிய கணக்கு. அதனால அது என்ன ஆனாலுமே மாறவே மாறாது ஒரு நாளுமே. அதனால கொஞ்சம் கூட கணக்கு மாறாமல் அந்தந்த சேத்தனருடைய கர்ம கணக்கு, புண்ணியபாப கணக்கு என்ன இருக்கோ அந்த கணக்கோடு கூட அவன் அப்படியே சித்திக்கிறான். மறுபடியும் நடுவில் ஒரு கொஞ்சம் வருஷ காலம், கொஞ்சம் வருஷம் இல்லை ரொம்ப வருஷ காலம், ரொம்ப வருஷ காலம் அவனுக்கு வந்து சம்ஹாரத்தில் இருந்தானே தவிர, நிறுத்தி வச்சானே தவிர, மறுபடியும் சிருஷ்டிக்கும் போது அந்த எந்த இடத்துல எந்த ரீதியிலே முடிந்ததோ அதே ரீதியிலே திருப்பி சிருஷ்டி. இது எப்படி அப்படின்னா, இது தூக்கத்தில் கூட அப்படிதானே நமக்கு, அதே நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். நாம் தூங்கும்போது எப்படி தூங்கினோமோ அதே புண்ணிய பாபத்தோடு கூட அதே கர்மங்களோடு தானே எழுந்துக்கிறோம். எழுந்துக்கும் போது வேறு மனுஷனாக எழுந்துக்கலையே. தூங்குவதற்கு முன்னாடி ஒரு காரியத்தை பாதியில் நிறுத்திட்டு படுத்துன்னு வச்சுக்கோங்க, எழுந்துக்கிச்சு அந்த காரியத்தை விட்ட இடத்துல நம்ம திரும்பி ஆரம்பிப்போம். மாதிரி ஒரு காரியம் மட்டும் இல்லை, எது ஆனாலும் சரி, அதாவது நம்மளுடைய புண்ணியபாப கர்மங்கள் உட்பட தூங்கினவன் தானே அந்த தூங்கின இடத்துலேருந்து அப்படியே எழுந்துக்கிறான் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ச ஏவது கர்மானுஸ்மிருதி சப்த விதிபியா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு, இதுக்காக வியாசருடைய சூத்திரம். தூங்கினவன் தானே எழுந்துக்கிறான், வேற யாரும் எழுந்துக்கிறது இல்லையே அப்படின்னு. அதே மாதிரி ரீதியில கொஞ்சம் கூட மாறாமல் எப்படியானால் இவன் தூங்கினவன் எழுந்துக்கிறனும், அந்த மாதிரி பிரளயத்துல சம்ஹாரத்துல என்ன நடந்ததோ அதே புண்ணியபாப கணக்கோடு கூட இவன் மறுபடியும் திருப்பி இவனுக்கு சிருஷ்டி. இதை பகவான் வச்சு ஆச்சரியமான சிருஷ்டி பண்றான். பிணக்கு யாவையும் யாவரும் பிழையாமல் பேதித்தும் பேதியாதது ஓர். ஆனா இப்படி எல்லாம் பண்றான் இல்லையா, பண்ணின அப்புறம் கூட இதுல மாறாமல் எது இருக்குன்னா எதுவுமே மாறாமல் இருக்காது, எல்லாம் அப்படியே. அதாவது என்ன கேட்டான்னா, சிருஷ்டி சம்ஹாரங்கள்லாம் எல்லா சேதனா சேதனங்களுக்கெல்லாம் இருக்கு, ஆனால் எம்பெருமான் பேதியாதது அப்படிங்கிறார். அதாவது என்ன அர்த்தம் கேட்டான்னா, இந்த சம்ஹாரமோ இந்த சிருஷ்டியோ சேதனா சேதனங்களுக்கு நடந்தாலும் அதனுடைய பாதிப்பு எதுவுமே எம்பெருமானுக்கு கிடையாது, அப்படி பாதிப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அவன் தானே எல்லாத்தையும் பண்றான், சம்ஹாரத்தை பண்றவனும் எம்பெருமான் தான், சிருஷ்டியை பண்றவனும் எம்பெருமான் தான்.
அப்ப சம்ஹாரத்தை பண்ணும்போது அந்தந்த வஸ்துக்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்தரியாமையாக இருக்கிறவனும் எம்பெருமான் தான். சிருஷ்டியை பண்ணும்போதும் அந்தந்த வஸ்துக்குள்ளே அந்தரியாமையாக இருக்கிறவனும் எம்பெருமான் தான். அப்போ எல்லா வஸ்துக்குள்ளேயும் அந்தரியாமையாக எம்பெருமான் இருக்கானோ இல்லையோ, அப்போ அந்தந்த வஸ்துவில் மாற்றங்கள்லாம் வரும்போது அதனுடைய பாதிப்புங்கிறது எம்பெருமானுக்கு ஏதாவது விதத்தில் இருக்கணும் இல்லையோ. இப்போ நம்மளுடைய சரீரம் இருக்குன்னு வச்சுப்போம், நம்ம சரீரத்தில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதனுடைய பாதிப்பு ஆத்மாவுக்கு லேசாக உண்டு, சொரூபத்தில் மாறாது. அதாவது சரீரத்துக்குள்ளே ஆத்மா இருக்கு, சரீரம் பாலனாக இருக்கான், சின்ன பையனாக இருக்கான், அதுக்கப்புறம் யுவாவாக மாறுகிறான் இளைஞனாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசாகுது, அதுக்கப்புறம் ரொம்ப வயசாகுது. இப்படி சரீரம் எல்லாம் மாறும்போது ஆத்மா மாறாதான், ஆத்மா அப்படியே தான் இருக்கும். ஆத்மாவுக்கு பாலனோ யுவானோ விருத்தனோ அந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் கிடையாது, சரீரத்துக்கு தான் உண்டு, ஆத்மாவுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் கூட இதனுடைய பாதிப்பு உண்டு ஆத்மாவுக்கு. என்னன்னு கேட்டால், பாலனாக இருக்கும்போது ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஞானமோ சுகதுக்கங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் வேற, யுவாவாக இருக்கும்போது அவனுக்கு இருக்கக்கூடிய ஞானம் வேற, அப்போ இருக்கக்கூடிய சுகதுக்கங்கள் வேற, வார்த்தக்கிய திசையில் அப்போ இருக்கக்கூடிய ஞானம் வேற, சுகதுக்கங்கள்லாம் வேற, இப்படி எல்லாம் மாறி மாறி வருதோ இல்லையோ. அதனால பாலன் யுவா விருத்தன் அப்படி எல்லாம் ஆகும்போது அதனுடைய பாதிப்புங்கிறது ஜீவாத்மாவுக்கு இருக்கு. அதே சமயத்தில் அதுக்குள்ள பரமாத்மா இருக்கான், அவனுக்கு அந்த பாதிப்புங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. இல்லவே தான் இருந்துட்டுருக்கான், இவன் பாலனுக்குள்ளேயே தான் இருக்கான், யுவாவுக்குள்ளேயே தான் இருக்கான். அந்த மாதிரி சேத்தனா சேத்தன வஸ்துக்களை எல்லாம் பகவான் சம்ஹாரம் பண்றான்னு சொல்லும் போதும் அந்த வஸ்துக்களுக்குள்ளே பகவான் இருக்கான். சேத்தனா சேத்தன வஸ்துக்களே பகவான் சிருஷ்டிக்கிறான்னு சொல்லும் போதும் அந்த வஸ்துக்களுக்குள்ளே பகவான் இருக்கான். ஆனா உள்ளுக்குள்ளே இருந்தா கூட இந்த வஸ்துவனுடைய பாதிப்பு எதுவுமே, இது மாறினதாலே வரக்கூடிய பாதிப்பு இருக்குள்ளோ, அந்த பாதிப்பு எதுவுமே பகவான் கிட்டே கிடையவே கிடையாதான், கொஞ்சம் கூட கிடையாதான். இந்த வேதத்துல அந்தரியாமி பிராமணத்துல சொல்லும் போது எஃப் பிருத்திவியாம் திஷ்டன்னு பிருத்திவியா அந்தரஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. பூமிக்குள்ளே இருக்கான், பூமியை ஆளுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏஷதா ஆத்மா அந்தரியாமி அமிர்தஹா, இவன் தான் ஆத்மா, இவன் அமிர்தஹா, அமிர்தன், அமிர்தன்னா தோஷம் இல்லாதவன் அர்த்தம். உள்ளுக்குள்ளே இருந்தால் கூட எந்த தோஷமும் அவன்கிட்ட ஒட்டாது, ஒட்டாதபடி இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லுகிறது வேதம். அதனால சிருஷ்டியோ பிரளயமோ எதை பண்ணாலும் எல்லா வஸ்துக்களுக்குள்ளே அந்தரியாமையாக பகவானே இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் கொஞ்சம் கூட தன்னிடம் எந்த விதத்திலையும் ஒட்டாதபடி, அதன் மூலமாக வரக்கூடிய தோஷங்களோ பாதிப்போ எதுவுமே தன்கிட்ட இல்லாதபடி, தான் பேதியாமல் தான் ஒரே மாதிரியாக நிரஸ்த நிகில தோஷனாக சமஸ்த கல்யாண குணாகரனாக எம்பெருமான் மாறாமல் இருக்கிறான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்லையோ, இது வேதாந்தத்தினுடைய பரம ரகசியம். இது இது சீபாஷ்யத்திலாம் எத்தனையோ தடவை நன்னா தீர்க்கமாக விசாரங்கள் எல்லாம் பண்ணி நிரூபணம் பண்ணி சித்தாந்த ஸ்தாபனம் பண்ண விஷயம் இது. அந்த விஷயத்தை அனாயாசமாக ஒரு வரையிலே சாதிக்கிறாருங்க சுவாமி நம்மாழ்வார். நான் எல்லாவற்றையும் பேதித்தும் தான் பேதியாமல் இருக்கிறவன், தான் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இதை உபநிஷத்துல சொல்லும் போது சத்தியஞ்சான்றுதஞ்ச சத்தியம் அபவத் எதிதம் கிஞ்ச தத் சத்தியமித்யா சக்ஷதே அப்படின்னு அழகா சொல்றது. சத்தியவாயும் அன்றுத்தமாயும், சத்தியம்னா ஜீவாத்மான அர்த்தம், அன்றுத்தம் அப்படின்னா சேத்த அச்சேதன வஸ்து அப்படின்னு அர்த்தம். ஜீவாத்மாவாயும் அச்சேதன வஸ்துவாயும் பலவிதமாயும் எம்பெருமான் தன்னைத்தானே சிருஷ்டித்து கொண்டு, அதாவது அதுக்குள்ள அந்தரியாமையா பகவான் இருக்கிறபடினால எப்படி பலவிதமா மாறினா கூட எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா, சத்தியம் அபவத்து, அவன் சத்தியமாவே இருக்கான், அவனுக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஜீவாத்மாவுக்கு சுரூபத்தில் மாற்றம் கிடையாது, ஆனால் ஞானத்திலே மாற்றங்கள்லாம் உண்டு, ஞானம் சுருங்கும் அதிகமாகும் இந்த மாதிரி உண்டு. அச்சேதன வஸ்து சுரூபத்திலேயே மாறும், ஆனால் பரமாத்மாவுக்கு சுரூபத்திலையும் மாற்றம் கிடையாது, ஞானத்திலையும் மாற்றம் கிடையாது, எதிலையுமே எந்த விதமான பாதிப்புமே இல்லாமல் சத்தியஸ்வரூபமாகவே அதிகாரஸ்வரூபமாகவே எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறத உபநிஷத்து அழகாக சொல்லுகிறது. அந்த விஷயத்தை தான் ஆழ்வார் இங்கே சாதிக்கிறார். பிணக்கு யாவரும் யாவரும் பிழையாமல் பேதித்தும் பேதியாதது ஓர் கணக்கில் கீர்த்தி வெள்ள கதிர்ஞான மூர்த்தியாய். இப்படி இருக்கிறவன் நீ, நீ ஓர், உனக்கு சமமாக யாரும் கிடையாது, நீ அத்விதீயன், இந்த மாதிரி வேற ஒருத்தர் இருக்க முடியாது. எப்படி இருக்கிறன்னா கணக்கில் கீர்த்தி வெள்ள, அளவில்லாத கணக்கே இல்லாத எண்ண முடியாத அளவு, அதாவது அனந்தமான அளவு கீர்த்தி பிரவாகத்தை உடைய கதிர்ஞான மூர்த்தியாய். கதிர் அப்படின்னு கேட்டான்னா ஞானம் அர்த்தம், அப்புறம் ஞானமூர்த்தியாய் அப்படின்னா ஞானத்தை மூர்த்தியாக உடையவன் அப்படின்னு அர்த்தம்.
அதாவது என்ன அர்த்தம் கேட்டானா, எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கோ இல்லையோ அது கதிரான், கதிர்னா ஞானஸ்வரூபம்னு அர்த்தம். எம்பெருமானுடைய பரமாத்மாவுடைய சுரூபம்னு ஒன்று இருக்கு, அது ஸ்வயம் பிரகாசம், அது ஞானஸ்வரூபம், அது ஆனந்த ஸ்வரூபம், ஆனந்தோ பிரம்மா அப்படிலாம் சொல்லப்படக்கூடிய சுரூபம் அது. அதனால அப்படி பிரகாசஸ்வரூபமான ஒரு ஆத்மா எம்பெருமான். அப்புறம் ஞானமூர்த்தியாய், அதுல எம்பெருமான் செய்யற சங்கல்பம் தான் இது மொத்தத்துக்கும் காரணமா இருக்கு. சோ காமயதா அப்படின்னு வேதம் சொல்றது, அவன் சங்கல்பம் செய்கிறான் சிருஷ்டிக்கிறான், அவன் சங்கல்பம் செய்கிறான் சம்ஹாரம் பண்றான், எல்லாமே சங்கல்பம் தான். அதனால எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஞானம் இருக்கோ இல்லையோ அது சங்கல்ப ரூபமான ஞானம், அந்த ஞானத்தை மூர்த்தியாக உடையவன், மூர்த்தினா இங்க சுரூப நிரூபகம்னு அர்த்தம் பண்ணியிருக்கார், அந்த ஞானத்தை சுரூப நிரூபம் உடையவன் எம்பெருமானா யார் அப்படின்னு கேட்டானா, அளவில்லாத சங்கல்ப ஞானத்தை உடையவன், தன் சங்கல்பத்தினாலேயே எல்லாவற்றையும் சாதித்து கொள்ளக்கூடியவன், இப்படிதானே எம்பெருமானை நாம சொல்றோம். அந்த மாதிரி ரீதியில அவன் வந்து ஞானமூர்த்தியாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். கணக்கில் கீர்த்தி வெள்ள, அளவில்லாத கீர்த்தி வெள்ளம் அப்படின்னா கீர்த்தி பிரவாகம். ஏன்னா இதுக்கு உதாரணம் எதையுமே சொல்ல முடியாது. இப்படி ஒருத்தர் இருந்து சகல ஜகத்தையும் சிருஷ்டிச்சு அந்த சகல ஜகத்துக்குள்ளும் அந்தரியாமியாக இருந்து அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் எதுவும் தன்னிடம் தட்டாமல் அப்படி ஒருத்தர் இருக்கான்னா இதில் லோகத்தில் எந்த உதாரணத்தை காமிக்க முடியும்? ஒரு உதாரணத்தை காமித்து இது போல பகவான் இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு உதாரணமே காமிக்க முடியாது. அதனால தான் ஓர் அப்படின்னார். ஒருத்தந்தான் இன்னொருத்தர் இருந்தானா அவர் மாதிரி இவர் அப்படின்லாம் சொல்லலாம், அவர் மாதிரி இவர் நல்லவர் அப்படின்லாம் சொல்லலாமோ இல்லையோ. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவனுக்கு உதாரணமே காமிக்க முடியாது. இவனிடத்தை என்ன பண்ணுறதுன்னு கேட்டான்னா, எப்படி ஆனால் அச்சேதன வஸ்துக்களுக்கு மாற்றங்கள்னாலே பலவிதமான தோஷங்கள் உண்டோ அந்த தோஷங்கள் எல்லாம் கிடையாது, எப்படி ஆனால் சேத்தன வஸ்துக்களுக்கு அச்சேதன சம்பந்தத்தினாலே பலவிதமான தோஷங்கள் எல்லாம் ஞானத்திலே வருமோ அந்த மாதிரி தோஷங்கள் எதுவும் எம்பெருமானுக்கு கிடையாது அப்படின்னு சேத்தன அச்சேத்தன வஸ்துக்களை காமித்து அந்த மாதிரி பகவான் கிடையாது அந்த மாதிரி பகவான் கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது பிரத்யுதாகரணம் சொல்ல முடியுமே தவிர நேர் உதாரணம் சொல்ல முடியாது. எதிர் உதாரணம் காமிக்கலாம், அதுக்கெல்லாம் தோஷம் இருக்குவார், எம்பெருமானுக்கு அந்த தோஷம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அப்படி தனித்து இருக்கக்கூடியவன் எம்பெருமான், சையே கஹா அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால ஓர் கணக்கில் கீர்த்தி வெள்ள கதிர் ஞான மூர்த்தியா, உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கே அது ஸ்வயம் பிரகாசமா இருக்கச்ச, அதுல இருக்கக்கூடிய ஆனந்தம், அதுல இருக்கக்கூடிய ஞானம் அப்படிங்கிறது உனக்கு சுரூப நிரூபகமாக இருக்கும்படி நீ ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு உபனிஷத் பல இடங்களிலே சொல்லும்படியாக ஆனந்தமயன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றது, அந்யோந்தர ஆத்மானந்தமயா அப்படின்னு சொல்றது. அப்படி ஆனந்த சுரூபமாயும் ஆனந்த குணத்தை உடையனாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு கூப்பிடுற, இப்படிப்பட்ட மகா உபனிஷத் ரகசியத்தை இங்கே சாதிக்கிறார். கணக்கில் கீர்த்தி வெள்ள கதிர்ஞான மூர்த்தியாய் அப்படின்னு கூட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு எம்மை என் தோழிமார் விளையாட போதுமின் என்ன போந்தோமே அப்படின்னு, நாங்கெல்லாம் விளையாட போனோம்னு கிளம்புறோம், ஆனா நாங்க போகிறவர்களை உனக்கு நீ வளைத்தால் நீ ஏன் வளைக்கிறாய், உனக்கு அப்படின்னு கேட்டான்னா கஷ்டப்படுத்தி அப்படின்னு அர்த்தம். நீ எங்களை எல்லாம் கஷ்டப்படுத்துகிறாயே, கஷ்டப்படுத்தி எங்களை வளைத்தால் எது சொல்லார் உகவாதவரே, உகவாதவர்கள் உண்மை பிடிக்காதவர்கள் நிறைய பேர்கள்யோ அவெல்லாம் உனக்கு தோஷத்தை தான் சொல்வா. நீயோ எப்படிப்பட்டவன் அப்படின்னா கணக்கில் கீர்த்தி வெள்ளமானவன், நீயோ எப்படிப்பட்டவன்னா கதிர் ஞான மூர்த்தியானவன் ஆனந்த சுரூபமானவன், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய உனக்கு கடைசியிலே பல தோஷங்கள் எல்லாம் வந்து சேரும், எல்லாரும் அதை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள், நீ எங்களோட இந்த காரியத்தை எல்லாம் பண்ணியிருந்தேனா. ஏன்னா சர்வஸ்மாத் விலக்ஷணனாக சர்வஸ்மாத் பரனாக எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவனாக எல்லாவற்றை காட்டிலும் வேறுபட்டவனாக எல்லாவற்றையும் படைப்பவனாக எல்லாவற்றையும் சம்ஹரிப்பவனாக எல்லாவற்றுக்குள்ளும் அந்தரியாமியாக இருப்பவனாக எல்லாவற்றினால் வரக்கூடிய தோஷம் எதுவும் இல்லாதவனாக இப்படியெல்லாம் விசேஷமாக உன்னை உபனிஷத்துகள் சொல்ல, நீ எங்களோடு வந்து விளையாடி கொண்டு அப்புறம் வந்து எங்கள் நாங்கள் விளையாட போனால் எங்களையும் விளையாட ஒட்டாமல் பண்ணிக்கொண்டு இப்படியெல்லாம் நீ இருந்தையானால் உலகத்தில் இருப்பவர்கள்லாம் உனக்கு தான் தோஷத்தை சொல்வார்கள், இவனா சர்வேஸ்வரன் இவன் இந்த பொண்ணுகளோட விளையாடின் இருக்கான் என்பதாக சொல்ல ஆரம்பிப்பார்கள். என் சொல்லார் உகவாதவரே, உகவாதவர் உன் பக்கல் பிரீத்தி இல்லாதவர் மத்சரிகள் மத்தியஸ்தர்கள். மத்சரிகள்னா எம்பெருமான் மேலே பொறாமை இருக்கிறவர்கள், எம்பெருமானோட போட்டி போடுபவர்கள். மத்தியஸ்தர்கள்
அதை கண்ணன் கிட்ட நிஜமும். மத்தியஸ்தர்கள்னா எம்பெருவான் பக்கம் ஆதரவு இல்லாமல் நடுநிலையிலே இருக்கக்கூடியவர்கள், அவர்கள என்ன தோஷம்தான் செய்ய மாட்டார்? சர்வேஸ்வரனாயிருக்கிறவன் இடை பெண்களோடே சம்சிலேஷித்தான் என்று இப்படி மகா அவத்தியத்தை சொல்லுபவார்கள், இப்படி எல்லாம் சில தோஷங்களை எல்லாம் சொல்வார்கள். அதனால உன்னுடைய பெருமை குறைந்து போகும். அதனால் நீ இங்கே நிற்காதே, எங்களை வளைக்காதே அப்படின்னு அர்த்தம். அறியாதே விளையாட போந்த எங்களை உன்னுடைய நிரோதிக சௌந்தர்யத்தாலே விழுவித்துக் கொண்டு சர்வேஸ்வரனான நீ வளைத்தால் உன்னை உகவாதவர் உனக்கு என்ன பழி சொல்லார்? உனக்கு எங்களோடும் சம்ஸ்லேஷம் விருத்தம் என்றும் சொல்லுவார் இதே. ஆன பின்பு இது ஈடல்ல என்று அவனை உபாலம்பிக்கிறாள் அப்படின்னு பிள்ளானுடைய சீசுத்தி, அழகான சீசுத்தி. அதாவது இதுல ரெண்டு மூணு விஷயம் இருக்கு. முதல் விஷயம் என்னன்னு கேட்டானா, இவர்கள் விளையாட போகும்போது எம்பெருமான் இவர்களை வளைத்து இவர்களை விளையாட போகாமல் பண்ணினான் அப்படின்னு பாசுரத்தில் இருக்கு. அதுல பிள்ளான் சொல்லும்போது என்ன சாதிக்கிறார்னா, எப்படி இவர்களை எல்லாம் தடுத்தான் எம்பெருமான் அப்படின்னா, உன்னுடைய நிரவதிக சௌந்தரியத்தாலே அப்படின்னு தன்னுடைய அழகை காண்பித்து அவர்கள் முன்னாடி போய் தன்னுடைய அழகான திருமுகத்தை காண்பித்தானாம். அதை காண்பித்த உடனே இவர்களுக்கு அதை மீறி போகவில்லையா, போக முடியலையா இவர்களுக்கு? உன்னுடைய சௌந்தர்யாதிகளை காட்டி கிளேசப்படுத்தி அப்படின்னு சாக்ஷா சுவாமியும் சாதிக்கிறார். அவர்களை போக விட்டாதபடி தன்னுடைய திருமுகத்தை காண்பித்தாலே போதும், அவர்கள் அங்கிருந்து போக முடியாது அப்படின்னு அதில் ஈடுபட்டு விடுவார்கள். இப்படியெல்லாம் போய் எங்களை ஏன் படாத பாடுபடுத்துற கண்ணா என்பதாக சொல்லுகிறாள். இதனுடைய விரிவாகத்தான் அடுத்த பாசனம் வரப்போகிறது. அதனுடைய விரிவாகத்தான் அதுக்கு அடுத்த பாசனம் வரப்போகிறது. இந்த எட்டாவது பாட்டிலேருந்து என்னன்னு கேட்டோம்னா, இந்த பிரணய கழகத்துக்கு ஒரு முடிவு சொல்லணும் இல்லையா? அந்த முடிவு சொல்லுவதற்கான ஆரம்பம் இப்போ மெதுவாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போதான் பிள்ளான் அதனால்தான் மெதுவாக இந்த சௌந்தரியத்தை காட்டி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கார். ஏன்னா அடுத்த பாட்டில் அது ஸ்பஷ்டமாக வரப்போகிறது. எம்பெருவான் வந்து இவர்களுடைய பிரணய கழகம் இருக்கோ இல்லையோ அதை முறித்து விடுகிறான் அப்படின்னு கடைசியில் வருது. பிரணய கழகத்தை ஒண்ணுமில்லாமல் பண்ணிடுறான், தன் பக்கம் அவர்களை ஆவர்ஜனம் பண்ணி விடுகிறான். அப்படி வரும்படியாக எம்பெருமான் என்ன பண்ணான் அவர்களுக்கு, எந்த விதமாக அவர்களுடைய கோபத்தை எல்லாம் போக்கடித்தான் அப்படின்னா, அவனுக்கு அதுக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம், அவனுடைய திருமுகத்தை காட்டி அவன் ஒரு சின்ன புன்முறுவல் செய்து சிரித்தாலே போதும். தன்னுடைய திரு கண்களை காண்பித்து அந்த கண்களாலே அவர்களோடு பேசினாலே போதும். அதனால் தானே இவர்கள்லாம் எம்பெருமானை பார்க்க மாட்டேன்னு உட்காந்துருக்கார். என் கண்ணனை பார்த்து விட்டால் வச்சுக்கோங்க, அப்புறம் யாரா இருந்தாலும் தன்னையே எழுதி கொடுத்து விடுவார்கள். எந்த கோபமா இருந்தாலும் அந்த கோபத்தை எல்லாம் மறந்து தன்னையே எழுதி கொடுத்து விடுவார்கள் மொத்த பேரும். அதனால இப்படி ஒரு ஆபத்து கண்ணன் கிட்ட இருக்கு. என்ன ஆபத்துன்னா சௌந்தரியம் அப்படிங்கிற ஆபத்து. அந்த ஆபத்தினாலதான் கண்ணன் வந்து இவர்களை எல்லாம் தன் வசப்படுத்திக் கொள்கிறார். ஆனா கடைசியில இவர்களுக்கு சம்ஸ்லேஷம் விஸ்லேஷாந்தம்னு சொல்ற மாதிரி சேர்ந்திருந்தா கடைசியில பிரிவுன்னு வந்துடுறது, பிரிவு பொறுக்க முடியாமல் போடுறது. அதனால எம்பெருமானுடன் சேரவே வேண்டாம், சேர்ந்தாதானே பிரிவு துக்கம்ங்கிற வரும், அதனால சேரவே வேண்டாம் என்பதற்காக இவர்கள்லாம் திரும்பி இருக்கிறார்கள். அப்போது பிரணயத்தினாலே சில வார்த்தைகள் பேசும்போது அவர்களை தன் வசப்படுத்துவதற்காக கண்ணன் தன்னுடைய சௌந்தரியத்தை காண்பித்து அவர்களை மெதுவாக தன் பக்கம் விழ வைத்துக் கொள்கிறான் அப்படின்னா, எங்களை உன்னுடைய நிரவதிக சௌந்தரியத்தாலே விடுவித்துக் கொண்டு, அளவில்லாத ஒரு சௌந்தரியத்தினாலே அவன் எம்பெருமான் வந்து இணக்கி இவர்களை கஷ்டப்படுத்தி தன் பக்கம் கூட்டுக்கிறானாம், தன் பக்கம் அவர்களை கவர்ந்து கொள்கிறானாம் அப்படின்னு. சர்வேஸ்வரனான நீ வளைத்தால், சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்றது இந்த முதல்ல சொன்ன அந்த சிருஷ்டியை பத்தி சொன்னோம் இல்லையா, அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்து பிள்ளான் வந்து சர்வேஸ்வரன் அப்படின்னு ஒன்று போட்ட. சர்வத்துக்கும் ஈஸ்வரன், அவன் தான் இப்படி எல்லாம் சிருஷ்டிக்க முடியும் அப்படின்னு. இந்த இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய ரசம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, நாயிகா பாவத்திலே பிரணய கழகத்தில் இருக்கக்கூடிய ரசம். அந்த ரசம் குறைஞ்சு போக முடியாது, திடீர்னு வேதாந்த அர்த்தத்தில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த ரசம் இல்லாமல் இருக்கும், குறைஞ்சு போயிடும். அதனால பிள்ளான் என்ன பண்ணார்னா, மொத்தமாக சேர்த்து சர்வேஸ்வரன் அப்படின்னு அர்த்தம் சொல்லி, அந்த சர்வேஸ்வரனான நீ இப்படி எங்களோடு எங்களை வளைத்து எங்களோடு இருந்தால் உனக்கு உகவாதவர் உனக்கு என்ன பழி சொல்லார், அவெல்லாம் என்ன உனக்கு பழி சொல்வார்களோ, சர்வேஸ்வரன் சொல்ல மாட்டாளே, இவனா சர்வேஸ்வரன் அப்படின்னு ஆரம்பித்து பேச ஆரம்பித்து விடுவார்களே அப்படின்னார். என்ன சொல்வார்கள் அவர்கள் அப்படிங்கிறது வேடிக்கை. ரெண்டு மூணு சொல்றார், உனக்கு எங்களோடும் சம்ஸ்லேஷம் விருத்தம் என்று சொல்லுவரே. அந்த கண்ணன் தானே சர்வேஸ்வரன் சொல்றவங்க, கண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான் திரிமல்யோ அப்படின்னா, என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டா, அந்த ஆயர்குல பெண்களோட சேர்ந்து குலாவி கொண்டிருக்கிறான், அவர்களுடைய ஆனந்தமாக எரிஞ்சின்றிருக்கான், ஒரு பிராகிருத ஜனன். சர்வேஸ்வரன் இல்லை, ஒண்ணுமில்லாத பாமரனான ஒரு பிராகிருத்தனான
ஒரு வேதாந்தங்கள்லாம் எதுவுமே தெரியாத சாதாரணமான ஒரு ஜனனானவன் எப்படி நடந்து கொள்வானோ அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கான். இவனையா சர்வேஸ்வரன் என்று சொல்லுவது என்பதாக எம்பெருமானை புரிந்து கொள்ளாதவர்கள், எம்பெருமானை பிடிக்காதவர்கள் அப்படி எல்லாம் இருக்கையோ அவர்கள்லாம் இந்த மாதிரி கடைசியில போய் சேருவார். ஆன பின்பு இது ஈடல்ல அப்படிலாம் சொன்னா உனக்கு சமமா இருக்குமா, நீ சர்வேஸ்வரன் ஆச்சே, அதனால இது உனக்கு சரியாக இருக்காது, ஆகையால் நீ இந்த மாதிரி எங்களுடன் வந்து இருக்காதே அப்படின்னா. ஆன பின்பு இது ஈடல்ல என்று அவனை உபாலம்பிக்கிறாள் அப்படின்னு எம்பெருமானை உபாலம்பம் பண்ணுகிறாளா, நிந்தை பண்ணுகிறாள். அதாவது என்ன கேட்டான்னா, அழகான விஷயம் இது, நாட்டில் இருக்கிறவர்கள்லாம் என்ன சொல்வார்கள் அப்படின்னு கேட்டா, ஆயர்குல பெண்களோட கண்ணன் சம்சலேஷித்து அவர்களோட கூடி குலாவி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிடுவாளே எல்லாரும். இப்ப சர்வேஸ்வரன் ஒண்ண போய் அப்படி சொல்லுவாளே அப்படின்னு இந்த பாசுரத்தில் இருக்கு. அவர்கள் என் சொல்லார் அப்படின்னா இப்படி எல்லாம் சொல்லுவாளே, நீ சர்வேஸ்வரன் ஆச்சே, ஒன்ன போய் ஆயர்குல பெண்களோட கூட அவன் வந்து கூடி குலாவி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாளே அப்படின்னா, அதுக்கு கண்ணன் என்ன சொல்லுவானா, சொல்லட்டுமே எனக்கு அது இஷ்டம் தானேன்னா, ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயம்தானே, சம்ஸ்லேஷம் விருத்தம் என்றால் இது அவனுக்கு இஷ்டாபத்தி என்றும் சரிதான், அப்படிதான் சொல்லட்டுமே, அவர்கள் அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நாட்டார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு தேவையானது உங்களோடு நான் கூடி இருக்க வேண்டும், உங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு தானே அப்படின்னா, அதுக்கு பதில் சொல்ற மாதிரிதான் இங்க அவனை உபாலம்பிக்கிறாள் அப்படின்னா. இது அவனை வந்து அவ அப்படி சொல்வாளேன்னு சொல்லல, பின்ன இவள் உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம் ஒன்று வச்சுட்டு இருக்கா மனசுக்குள்ள இந்த நாயகி. என்னன்னு கேட்டா, நாங்கள் உமக்கு அத்தியந்த பகிஷ்காரியைகள் என்றோ, எங்களோடு சம்ஸ்லேஷம் விருத்தம் என்றால் உனக்கு மகா அவத்தியம் என்றோ என்று உபாலம்ப கர்ப்பமாக சொல்லுகிறாள் அப்படின்னா. அதாவது என்ன அர்த்தம் கேட்டானா, கண்ணா அவர்கள் கடைசியில என்ன சொல்வார்கள் அப்படின்னு கேட்டா, ஆயக்குல பெண்களோட கூட கண்ணன் கூடி குலாவி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாள்யோ, அது உனக்கு இஷ்டம் இல்லையே, ஏன்னா நீதான் நாங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டு போனவனாச்சே, இத்தனை நாளா எங்களை எல்லாம் உபேட்சித்து இருந்தவனாச்சே, நீ போய் எத்தனையோ தேவிமார் தகுவார் பலர் உள்ளர் உனக்கு, எத்தனையோ தேவிகள்லாம் தேவிமை தகுவார், எத்தனையோ பேர் உனக்கு பிராட்டிகள்லாம் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் முதல்லயே மின்னடை மடவார்கள் நின்னருள் சூடுவார் அப்படின்னு சொல்லும்படி உன்னுடைய கிருபையை சூடி உன்னோடு கூடி குலாவி இருக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் பல பேர் இருக்கிறார்களே, அத்தனை பேர் இருக்கும்போது அவர்களையெல்லாம் விட்டு விட்டு என்னிடம் வருவது உனக்கே இஷ்டம் இல்லைதானே, அதனால போ போ, நீ இங்கெல்லாம் இருந்தியானா எங்களோட எல்லாம் சேர்ந்தேன்னு கணக்காயிடும், அது வேண்டாம்பா, அது உனக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்றா. அதாவது இப்ப நாட்டார்கள் எல்லாம் உன்னை அப்படி சொல்வார்கள் அப்படின்னு உனக்கு தோஷம் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லல, இவள் தானே எம்பெருமானை நிந்தை பண்ணும்படியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறாள். இப்படி நாட்டார்கள்லாம் இப்படி சொல்வாளே, எங்களோட சேர்ந்ததா சொல்வாளே, அது உனக்கு சரியாமா, நீ போய் எங்களோட போய் சேரலாமா, உனக்கு எத்தனையோ பேர் உனக்காக ஏற்றவர்கள் பல பேர் இருக்கார்களே, அங்கதானே நீ போகணும், எங்கெல்லாம் நீ நினைச்சு கூட பார்க்கவே கூடாது, இந்த பக்கமே வரக்கூடாது, நாங்கெல்லாம் எத்தனையோ பாவியர்கள் அப்படின்னு அவனை நிந்தை பண்ணும்படியான வார்த்தையாம் இது. பின்பு இது ஈடல்ல என்று அவனை உபாலம்பிக்கிறாள், அதாவது நாங்களெல்லாம் அத்தியந்த பகிஷ்காரியைகள் என்றோ, நாங்கள்லாம் உனக்கு வேண்டாதவாள் தானவா, எங்களை வேண்டாம் தானே விட்டுட்ட என்பதாக அர்த்தம். இப்படியாக உபாலம்பம் சொல்லுகிறாளாம். இங்க இப்படி ஆச்சரியமான ஒரு பாசுரம் இங்கே இருக்கு. இதுல வந்து எல்லாமே தோழிமார்களோடு விளையாட போகிறாள் அப்படின்னு சொன்னா இல்லையா, இது எல்லாத்துக்குமே உள்ள அர்த்தம் இருக்கு மொத்தத்துக்குமே. இணங்கின தோழிமார் என்றது சாஜாத்தியத்தாலே கலந்து லீலாரச வியாஜத்தாலே பகவத் விஷயத்திலே மூட்டும் பாகவதரை சூச்சிப்பிக்கிறது அப்படிங்கிற ஆழ்வார் வந்து தோழிமார் தோழிமார் அப்படின்னு சொல்றதெல்லாம் நமக்கு கூட இருக்கக்கூடிய பாகவதர்கள் என்பதாக அர்த்தம். உள்ள அர்த்தத்தை எடுத்துக்கணும் எல்லா இடத்துலையும். இந்த பாகவதர்கள் அதாவது எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கும் போதும் சரி, எம்பெருமானோடு பிரிந்து இருக்கும் போதும் சரி, கூட பத்து பாகவதர்கள் இருந்தால் நல்லது. சேர்ந்து இருக்கும்போது கூட பாகவதர்கள்லாம் இருந்தார்கள்னு வச்சோகும், அப்ப என்ன வேணா பகவத்குண சிந்தை எல்லாம் அழகாக பண்ணலாம். பிரிந்து இருக்கும்போது பாகவதர்கள்லாம் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்பவும் எம்பெருமானுடைய கதையை நாம் பேசி கொண்டு இருக்கலாம், காலத்தை போக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எம்பெருமானை பற்றி பேசும்போது அவன் நம்மளை கைவிட்டு விட்டானே அப்படின்னு சொல்லும்போதும் அந்த சமயத்திலையும் இப்போ வந்து எப்படியானா உற்சவங்கள்லாம் நடக்கலைன்னா பத்து பாகவதர்கள் சேர்ந்து உற்சவங்கள் நடக்கலையே அப்படின்னு கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கா இல்லையா,
அந்த மாதிரியாக பேசிக்கொண்டு இருப்பதற்கும் ஒரு பாகவதர்களுடைய துணை அப்படிங்கிறது வேண்டியதாக இருக்கு. அந்த ரீதியிலே இந்த இடத்துல தோழிமார்கள் அப்படின்னு பாகவதர்களை சொன்னதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் முன்னாடி சொன்ன பல அர்த்தங்களுக்கெல்லாம் கூட பந்து, பாவை, கடல் இப்படி ஒன்று ஒன்றாக பார்த்தோம். சரீரம் முன்னாடி ஒரு நான்கு தரிப்பினக்கே அப்படின்னு அந்த முன் பாட்டிலே அந்த கண்ணனிடம் எந்த அளவு கோபித்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவு கோபித்துக் கொண்டு அருளி செய்த வார்த்தை அது. அப்படி சொல்லும்போது வன்மமே சொல்லி எம்மை நீ விளையாடுதி அது கேட்கில் என்னைமா தன்ப பாவம் என்றார் ஒரு நான்கு தடிப்பினக்கே அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி குழகி எண்கள் குழமணன் கொண்டு அப்படின்னார். குழமணன்னா விளையாட்டு பொம்மை அப்படின்னு. விளையாட்டு பொம்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆழ்வாருக்கு பக்கத்திலேயே விளையாட்டு பொம்மை எல்லாம் நிறையா இருந்ததுன்னு சொல்கிறதும் உண்டு. அதாவது ஆழ்வார் விளையாடாதவர் எப்பவுமே, சின்ன வயசுலேருந்தே ஆழ்வாருக்கு யோகம்தான், விளையாட்டு கிடையாது. அதனால் அந்த பொம்மையெல்லாம் பக்கத்தில் இருந்தால் கூட ஆழ்வார் எடுத்து பார்க்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பக்கமாக பார்த்தா சரீரமே தான் ஒரு விளையாட்டு பொம்மை. ஒரு விதமாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், விளையாட்டு பொம்மைன்னா என்னன்னு கேட்டானா, நமக்கெல்லாம் விளையாட்டு பொம்மை என்னன்னா நம்முடைய சரீரம் தான் ஒரு லீல உபகரணமாக நமக்கு இருக்கிறபடினால இந்த ஆத்மாவுக்கு விளையாட்டு பொம்மையாக இந்த சரீரம் தான் இருந்துன்னு. இதை வந்து எம்பெருமான் எடுத்துக்கிறானா, இந்த இந்த லீலோபகரணமான சரீரத்தை நான் எடுத்துக்கிறேன், சரீரத்தை எனக்கு கொடுங்கள், உங்கள் சரீரத்தை கொண்டு நான் விளையாடி கொள்கிறேன், உங்கள் சரீரத்தை நான் என்னுடைய லீலோபகரணமாக ஆக்கிக் கொள்கிறேன், எனக்கு உபயோகப்படும்படியாக நான் ஆக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் எடுக்கிறான். பொதுவாக என்ன பண்ணுவான்னு கேட்டானா, நாயகனும் நாயகியுமாக இருக்கும்போது அந்த நாயகியினுடைய லீலோபகரணங்கள் எல்லாம் நாயகன் எடுத்துக்கொள்வார். ஏன்னா ரெண்டு பேருக்கும் சமமான உரிமைங்கிறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் நாயகியோட லீலோபகரணங்கள்லாம் நாயகனுக்கு அதில் ரொம்ப ரொம்ப ஆசை அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும். அதனால் அவனும் அதை கையில் எடுத்துக்கொள்வான். அந்த மாதிரி ரீதியில் நம்மளுடைய சரீரங்கிறது நமக்கே சொந்தமான இந்த சரீரத்தை நம்முடைய நாயகனான கண்ணன் இருக்கானோ அவன் தனக்கே உரியதாக எடுத்துக்கொண்டால் அப்போ அதை காட்டிலும் நமக்கு பரம ஆனந்தம் இது அப்படின்னு எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் ஒரு பிரளய காலத்திலே, பிரணய காலத்தில் என்ன பண்ணுவார்கள், பிரணய கலகம் அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணுவார்கள், பிரணய ரோஷம் அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணுவார்கள் கேட்டால், இது என்னுடையது, இதை நீ எடுத்துக்கொள்ளாதே, இது என்னுடைய வஸ்திரம், இதை நீ எடுத்து பார்க்காதே அப்படிலாம் சொல்வார்கள். பிரணய கலகம் இல்லாமல் பிரணயம் மாத்திரம் இருக்கும்போது வஸ்திரம் உட்பட எல்லாமே நாயகனுடைய வஸ்து எல்லாம் நாயகனுக்கு போக்கியமாக இருக்கும். ஆனால் பிரணய கலகம்னு வரைச்ச தன் அருகையை கூட நெருங்க விட மாட்டாள் இல்லையா. ஆகா, அந்த மாதிரி ரீதியில நம்ம சரீரமே ஒரு உபகரணமாக நாம் வைத்துக் கொள்வோம். இது எம்பெருமானுக்கே உரித்தான ஒரு உபகரணம். இதை எம்பெருமான் உபயோகப்படுத்தாமல் இருக்கும்போது ஒரு கோபத்தினாலே இது என்னுடைய சரீரம் அப்படின்னு நாம் சொல்லும்போது எம்பெருமான் தானே வந்து ஆட்கொண்டு இந்த சரீரத்தை கொண்டு தன்னுடைய கைங்கரியத்தை நடத்தி கொள்ளும்படி நமக்கு அனுகிரகம் செய்கிறான் அப்படிங்கிறதாக இதுக்கு நாம் அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு தோன்றது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சுவாபதேசமாக உள்ளர்த்தமாக கொண்டு சொல்ல முடியும் ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கா. இப்போ இந்த பாட்டினுடைய சாரமாக சுவாமி தேசிகன் தாற்பரிய ரத்தாவளியில ஒரு பதம் என்ன சாதிக்கிறார்னா, நிர்தோஷோ உத்துங்க பாவாத்து அப்படின்னு சொல்றார். நிர்தோஷ உத்துங்க பாவாத்து, நிர்தோஷம்னா நிர்மல, உத்துங்க பாவாத்துனா நெடியாய். இது போன பாட்டினுடைய சாரமாச்சு. அடுத்து இந்த பாட்டுல நிரவஜிக யசத்வரி தத்வசீகாரி திருத்வாது, நிரவஜிக யசஹா, நிரவஜிக எல்லை இல்லாத அளவில்லாத யசஹா கீர்த்தியை உடையவன், கணக்கில் கீர்த்தி வெள்ளம் அப்படின்னு சாதிச்சாரில்லையே இந்த பாட்டில், அந்த மாதிரி கணக்கில்லாத எண்ணிக்க முடியாத அளவு கீர்த்தியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். எண்ண முடியாத அளவு கீர்த்தியை உடைய உனக்கு கடைசியில் இப்படி ஒரு தோஷம் வரும் என்பதாக சொல்லியிருக்கார். அந்த இடத்துல நிரவதிக்க யசகான்னு பகவானுடைய சிருஷ்டி வைபவத்தை பார்த்தாலே தெரியுது, பகவானுடைய யசஸுக்கு ஒரு அளவே கிடையாது, எல்லை இல்லாத ஒரு கீர்த்தி உடையவன் அப்படிங்கிறது அந்த சிருஷ்டி வைபவத்தை பார்த்தாலே தெரியுது. இங்கே எம்பெருமானுடைய இந்த கல்யாண குணங்களாக ஆழ்வார் எதை சொன்னாரோ அதையெல்லாம் சேர்த்து வைத்து சுவாமி தேசிகன் இங்கே சுருக்கி ஸ்லோகங்கள்லாம் சாய்க்கிறபடினாலே இங்கே நிரவதிக யசஹா அப்படின்னு இந்த பாட்டினுடைய சாரமாக எடுக்கிறார். பூர்ணத்வாத் கோபநாரி ஜன சுலபதையா லோலநாதம் புராசேஹே ஞக்ரோதாக்ரேசயத்வாத் ஹரி சுபகதையா ஸ்ரீமஹீவல்லபத்வாத் நிர்தோஷோத்துங்க பாவாத் நிரவதிக யசத்வசீகாரி திருத்வாத் மோக்ஷஸ்பரிசேச்சயாச்ச ஸ்வயம் அபிசரதீத்யாஹ கிருஷ்ணம் சடாரிஹி. நிர்தோஷ உத்துங்க பாவனாக எம்பெருமான் இருக்கிறபடினாலே
பக்தர்களுக்கு விசேஷ அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதற்காக தானே பக்தர்கள் இருந்த இடம் தேடி வந்து அவர்களை எடுத்து ஆட்கொள்கிறான். அவர்கள் ஏதாவது பிரணய கோபத்திலே இருந்தால் கூட தன்னுடைய சௌலபியாதிகளை எல்லாம் காட்டி, தன்னுடைய சௌந்தர்யாதிகளை எல்லாம் காட்டி அவர்களை தன் வசப்படுத்தி கொள்கிறான் அப்படின்னு இந்த திருவாய்மொழியுடைய சாரம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.